வணக்கம் தமிழ் திருமறையில் மூலபதங்கள் இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை அல்மோத் இது இசை சம்பந்தப்பட்ட வார்த்தை இதனுடைய வேர்ட் எபிரேயத்திலே அல்மா இதன் பொருள் யங் உமன் அதாவது இளம் பெண்கள் கன்னிப்பெண்கள் ஒன்பது முறை எபிராய வேதாகமத்தில் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது அல்மோத் என்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்படாமல் தமிழ் வேதாகமத்தில் இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இளம் பெண்ணின் உச்ச குரலை குறிப்பதற்கு இந்த வார்த்தையானது எபிரயத்திலே பயன்படுத்தப்படுகின்றது சம் இன்டர்பிரட் இட் டு மீன் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதர்ஸ் எ மெலோடி அண்ட் அதர்ஸ் female வாய்ஸஸ் அதாவது இசையை அல்லது பக்க வாத்தியத்தை உயர் சுருதியில் வாசிக்க வேண்டும் என்பதை குறிக்க பயன்படும் இசை குறியீட்டு சொல் அல்மோத் ஒன்று நாளாகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகரியா ஆசியல் செமிரமோத் எகியல் உன்னி எலியா மசாயா பெனையா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது பாடகர் குழுவில் இருந்த ஆண்களுடைய சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இவர்கள் அல்மோத் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இது உயர் சுருதியில் வாசிக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே வருவதை நாம் பார்க்க முடியும் சங்கீதம் நாற்பத்தி ஆறின் முக உரையை நாம் பார்க்கும்போது அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையானது உயர் சுருதியில் வாசிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இசை குறியீட்டு சொல் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாடகர் குழுவிலே இருந்தவர்கள் பல்வேறு இசைகளிலே சரியான ராகத்தோடு பாடும்படிக்கு அவர்களை அறிவுறுத்துவதற்காக அநேக இசை குறியீட்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது நமக்கு தரக்கூடிய காரியம் பாடல்களை பாடும் பொழுது அதற்கேற்ற இசையோடு அதற்கேற்ற சுருதியோடு ராகத்தோடு நாம் பாட வேண்டும் இறையாசி உங்களோடு இருப்பதாக